ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோபனா கிச்சன். நம்ம இன்னைக்கு ராகி சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இங்கே பாருங்கள், 3 மடங்கு கோதுமை மாவு 3 பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். 1 பாக்ஸில் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ 3 மடங்கு கோதுமை மாவும் 1 மடங்கு ராகி மாவும் இதுக்கு தேவை. சிறிதளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பக்கெட்டில் எல்லா மாவையும் நம்ம ஒன்றா கொட்டி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்குவோம். அதுக்கு நீங்கள் பாருங்கள், நான் வெந்நீர் வெது வெதுன்னு வச்சு வச்சுருக்கிறேன். வெது வெதுப்பான நீர் தான். அதையும் அதை ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்குவோம். இப்போ உப்பையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிணைஞ்சு வச்சுக்குவோம். இப்போ தண்ணியை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இருப்பேங்க, ரொம்பவும் அதிகமாக ஊற்றாதீங்க, நுணு நுணுன்னு போயிடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அழகாக பிணைஞ்சி சப்பாத்திக்கு எப்படி மாவு பிணைவீங்களோ அந்த மாதிரி பிணைஞ்சி பரட்டி அப்படியே உருட்டி வச்சுக்க வேண்டியது தான். அப்படியே உங்களுக்கு நான் உருட்டி காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ பாருங்கள், மாவை நல்லா பிணைஞ்சி உருட்டி வச்சிட்டேன் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இப்போ இதில் கொஞ்சோண்டி எண்ணெயை ஊற்றி பிணைஞ்சி வச்சுக்குவோம். அப்போ தான் அது வந்து காயம் நல்லா கொசு கொசுன்னு நல்லா. இப்போ பாருங்கள், கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கிட்டேன். அதை வச்சு நல்லா பிணைஞ்சி இப்படி சொல்லுவோம். அப்போ தான் இது வந்து கை, இங்கே பாருங்கள், இது வந்து கையில் ஒட்டவே இல்லை. அந்தளவுக்கு லைட்டாக எண்ணெய் விட்டு நான் பிணைஞ்சி வச்சுருக்கேன். இது 20 மினிட்ஸ் ஊறட்டும். அப்படியே ஊறினது பிறப்பட சப்பாத்தி ரெடி பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இது 20 மினிட்ஸ் ஊறிடுச்சு. நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு உருண்டையை எடுத்து லைட்டாக இந்த பாருங்கள் கோதுமை மாவு வச்சுருக்கேன், அதில் லைட்டாக அப்படி தொட்டுக்கிட்டு இதில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நான் தேய்க்கிறேன். நல்லா தேய்க்கிறதுக்கு நல்லா வரும் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பிச்சுக்கிட்டே போகாது. ஆனால் நீ இதுலையே வந்து வெறும் அதனால தான் நான் இதில் கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணி இந்த சப்பாத்தி செய்கிறேன். இங்கே பாருங்கள், அழகாக வருது, பிச்சுக்கிட்டே போகாது பாருங்கள், அழகாக உருண்டையாக வரும். இது வந்து சுடையிலேயே நல்லா சாப்பிட்டா இருக்கும், சுடையிலேயே சாப்பிட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு லேட்டாக சாப்பிட்டிங்கன்னா அது ஹார்டாயிரும். அதனால் மேக்ஸிமம் சூடாகவே சாப்பிட்றது பாருங்கள். இப்போ பாருங்கள், 4 பீஸு வந்து 4 பீஸு வந்து செஞ்சு வச்சுட்டேன். இப்போ ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டேன், கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு சப்பாத்தி போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி உப்பி வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், பிரட்டி போட்டுக்குங்க. இது ஆக்சுவலாக கோதுமை சப்பாத்தி வர்றது மாதிரியே வரும், நல்லா வெந்து வருது. இதில் லைட்டாக எண்ணெய் வேணும்னா விட்டுக்கலாம், லைட்டாக விட்டுட்டு போடுவோம். நல்லா இப்போ நல்லா வெந்துடுச்சு, இதை எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரியே எல்லா சப்பாத்தியையும் 1 பை 1 போட்டு நம்ம எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அடுத்த சப்பாத்தியை போட்டுட்டேன், நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இதை பிரட்டி போட்டுக்குவோம். பிரட்டி போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் வேணும்னா லைட்டாக விட்டுக்கலாம், லைட்டாக விட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா வெந்து வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், ராகி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சாஃப்டாக இருக்கு, அப்படியே சுட சுட சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் வந்து வெஜிடபிள் குருமா வச்சுருக்கிறேன், வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.